கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னை தினம் நம்முடைய இந்திய நாட்டின் திருத்தூதர் புனித தோமாவினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தோமாவினுடைய வாழ்விலிருந்து இயேசுவோடு அவர் கொண்டிருந்த அந்த நெருக்கத்தின் வெளிப்பாடாக விவிலியத்தில் மூன்று இடங்களில் குறிப்பாக அவர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்றார். இயேசு யார் என்பதையும், இயேசு எப்படிப்பட்ட ஒரு உண்மையான மெசியா என்பதையும் தன்னுடைய விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அவர் அறிக்கையிட முன் வருகின்றார். யோவானே தினச்செய்தி 11:16 நம்ம வந்து பார்க்கிறோம். அங்கு பெத்தனியாவில் லாசர் இறந்த செய்தியை கேட்டு இயேசு அங்கு யூதாவுக்கு செல்ல முற்படுகிறார். சீடர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள், அங்கு செல்ல வேண்டாம், ஏனெனில் அங்கு யூதர்கள் இயேசுவை கொல்லுவதற்கு சதித்திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் தயக்கம் காட்டிய போது இயேசு அங்கு செல்ல முற்படும் அந்த வேளையில் தோமா மட்டும் தைரியமாக சொல்கிறாரு, வாருங்கள், நாமும் அவரோடு சென்று அவரோடு இறப்போம் என்று சொல்லுகின்றார். நாமும் அவரோடு சென்று அவரோடு இறப்போம் என்று அங்கு சொல்லுகின்றார். அதே மாதிரி இயேசு தன்னுடைய விண்ணகரசை பற்றியும் இறை தந்தையை பற்றியும் இந்த விண்ணக வாழ்வுக்கான வழியை பற்றியும் அவர் சொல்லுகின்ற போது, ஆண்டவரே நீர் எங்கே போறீனே எங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி அதற்கு செல்வதற்கான வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ தான் இயேசு வந்து நானே உண்மையும் வாழ்வும் வழியும் என்று சொல்லி நானே வழியாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மையை அங்கு வெளிப்படுத்துகின்றார். இறைமகன் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு மற்ற சீடர்கள் முதல் அந்த காட்சியிலே உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்கின்றார்கள். தோமா அங்கு இல்லை. இந்த தோமா அங்கு இல்லாத ஒரு நிகழ்வை திருத்தந்தை பிரான்சிஸ், இதையெல்லாம் ஆண்டவருடைய திட்டப்படி தோமா இல்லாது இந்த தோமாவின் அவன் நம்பிக்கை உறுதிப்படுத்துகின்ற விதமாக இந்த இரண்டாவது காட்சியில் அங்கு தோமாவின் பிரசன்னத்தில் ஆண்டவர் அங்கு தோன்றினார் என்று குறிப்பிடுகின்றார். இதில் வந்து தோமா வந்து மற்ற சீடர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோன்னு, நான் அவரது கைகளில் உண்டான அந்த காயத்தையும் விழாவில் உண்டான காயை தொட்டால் அன்றி நம்ப மாட்டேன் என்று சொன்னார். உயிர் தாண்டவர் அங்கு தோன்றுகின்றார், தோமாவை அழைக்கின்றார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று அழைக்கின்றார். இங்கே பாருங்கள், தோமா வந்து என் ஆண்டவரே என் கடவுளே என்று தன்னுடைய நம்பிக்கையை அங்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த என் ஆண்டவரே என் கடவுளே என்பதை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூவி அழைக்கின்றோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று நாம் ஒவ்வொரு முறையும் இந்த அப்ப ரச வடிவில் ஆண்டவர் தோன்றுகின்ற போதெல்லாம் நாம் நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகின்றோம். தோமாவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கின்ற போது அவர் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருந்தார். சந்தேக பேரொழி இயேசுவோடு 3 ஆண்டுகள் நேரடியாக அவர் செய்த புதுமைகளை பார்த்தும் போதனைகளை கேட்டும் அவநம்பிக்கை கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொன்னபோதும் தான் கொண்டிருந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவோடு அவர் கொண்டிருந்த அந்த ஐயத்தை நீக்கி உறுதியாக நிலைத்திருந்து, வாருங்கள் நாமும் அவரோடு சென்று அவரோடு இறப்போம், என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுத்தார். எனவே தான் நமது இந்திய மக்கள், இந்திய மண் இயேசுவை நேருக்கு நேர் காண்ட ஒரு திருத்தூதர் நம் மண்ணில் வந்து நற்செய்தி அறிவித்து நமக்காக இரத்தம் சிந்தி இறந்த அந்த நாளை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தோமாவை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற அந்த நம்பிக்கையின் பேற்றினை நாம் பெற்றிருக்கும் இந்த வேளையிலே தோமாவை போன்று நாமும்
அவர் காட்டுகின்ற அன்பின் வழியில் செல்வோம். ஆண்டவருக்காக நம்மையே கொடுப்போம். ஆமென்.